வணக்கம், நான் வித்யாசாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நிஃப்டி இது வந்து கீழே இறங்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் இது கண்டினியூஸாக தான் மேலே போக போகுதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த ரெண்டு நாள் பயங்கரமான ஒரு ஃபால் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு நாள் பயங்கரமான ஃபால் கிடச்சதுனால கண்டிப்பாக நிஃப்டி கீழே இறங்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதை ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. நம்ம எதிர்பார்த்தது இன்னமும் உடையலை அப்படின்றது தான் உண்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னமும் இருக்குது. இன்னும் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் எதுவுமே கிடைக்கல. ஒரு நிஃப்டி கிராஷ் ஆக போகுது, நிஃப்டி கீழே இறங்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்லாம் இப்போ வராதிங்க. இந்த பாயிண்ட் ஸ்டில் பாசிட்டிவில் தான் இருக்குது. நெகட்டிவ் பக்கம் இன்னும் நிஃப்டி போகலை. இது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக்கில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கேண்டல் ஸ்டிக்கில் தெரியாது. லாங் வியூவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கேண்டல் ஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்காது. என்ன ரீசன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக் முழுக்க முழுக்க எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமோட மூமெண்டம் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து உருவாக்கும். அது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமோட மூமெண்ட்டத்தை தான் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் மூமெண்ட்டமாக அதை வச்சு பார்த்தோன்னா ஒன்றுமே அதில் தெரியாது. அதில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இல்லை அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கேண்டல்ஸ்டிக்கில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதாவது லாங் பண்ணுறவங்களுக்கு, ஷார்ட் பண்ணுறவங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு கிடையவே கிடையாது. லாங்ன்றது லாங் டைம், ஷார்ட் டைம், அதனால தான் அது லாங் ஷார்ட் நான் சொல்கிறேன். லாங் அடிக்கிறது ஷார்ட் அடிக்கிறதுக்கு இல்லை. லாங் டைம் பண்ணுறவங்க, ஷார்ட் டைம் பண்ணுறவங்க இவங்க தான் வந்து லார்ஜ் டைம் பீரியட்லையும் வந்து கொஞ்சம் ஓவர்வியூவாக என்ன இருக்குது நிஃப்டி அப்படின்றதையும் பார்ப்பாங்க. மற்றவங்க இன்ட்ராடே பண்ணுறவங்க கரண்ட் மொமெண்ட்டை அதை வச்சு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லாங் பீரியடில் இருக்கிற, அதாவது லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை ஆக்சுவலாக சொல்கிறேன். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஷார்ட் டைம் பீரியடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ட்ரெண்டெல்லாம் காமிக்காது, ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை மட்டும்தான் காமிக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கேப் ஃபில்லிங் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 461 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 430 வரைக்குமே ஆக்சுவலாக போய் கேப் ஃபில்லாக பண்ணணும். இந்த பாயிண்ட்டில் ஒரு கன்சல்டேஷன் நடந்துதான் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் ஏறத்துக்கான பாயிண்ட்டாக கேட்டால் இன்னும் வந்து சரியான பாயிண்ட்ஸ் கிடையாது, ஏறத்துக்கான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஆனால் கன்சல்டேஷனுக்கான பாயிண்ட்டாக கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு கன்சல்டேஷனுக்கான பாயிண்ட் தான். இந்த இடத்துலேருந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டில் வந்துட்டான். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சப்போர்ட்டில் வந்திருக்கேன். நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே காமிக்கிறேன். இது முக்கியமாக எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார் வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்காக தான் சொல்கிறேன். ஷார்ட் டைம் உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டே மேக்ஸிமம் ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்கு செட் ஆகாது. இது நம்ம வில்லேஜ் ட்ரேடர் குரூப்பில் ஆக்சுவலாக நான் போட்டிருந்தேன். நான் வந்து ஆரம்பத்திலே போட்டுட்டேன், இதை வந்து நிஃப்டி நேற்று நான் பை பண்ணது எங்கே அப்படின்ற டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். இப்போ கூட நான் என்ன பை பண்ணியிருக்கேன், என்ன பை பண்ணுறேன், எப்படி பை பண்ணுறேன், எதுக்காக பை பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதெல்லாம் நான் பை பண்ணது அந்த இது வந்து 28 பை பண்ணி 49 இது பண்ணேன், செல் பண்ணேன், அது எதுக்காக பை பண்ணேன் சொல்லிட்டு அதோட ஓவர்வியூ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எப்படி வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதான ஓவர்வியூ வந்து காமிப்பேன். எப்பயுமே என்னோட இதில் இது இருக்கும். நான் பேங்க் நிஃப்டி பை பண்ணியிருக்கேன், ஸோ பேங்க் நிஃப்டி பை பண்ண கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே பை பண்ணேன், நேற்று பை பண்ணேன், நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று பை பண்ணேன். நேற்று ஆவரேஜ் 45 46.50 நான் பை பண்ணேன். இன்றைக்கி வந்து பை பண்ணது பார்த்தீங்கன்னா 26.50 பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக எனக்கு 36.20 என்னோட பையிங் ஜோன். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32-34 இந்த ரேஞ்சுக்குள்ளார சுற்றின்னு இருக்கான். ஸோ கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் படி ஒரு எத்தனை குவான்டிட்டி பை பண்ணணும், எங்கே வந்தால் பை பண்ணணும், எந்த பாயிண்ட்ல இருந்தால் பை பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இன்னும் இது இப்போயோட இது என்ன ரீசனுக்காக இதை போட்டிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருக்கேன். எதை பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஓகே இதருங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட். இன்றைக்கி காலையில் போட்டிருக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:37 போட்டிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கான். அதாவது இந்த இடத்த டச் பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,800 இல்லை 900 அந்த பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. நீ ஃபால் வந்துச்சானா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒன்று இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு கீழே போயிட்டு வருவான், இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மேலே போகிறது, அதை இங்கே கன்சல்டேட் பண்ணிட்டு இப்படி மேலே போகிறதுக்கோ இல்லை ஒரு பெரிய ஃப்ளக்ஷுவேஷன் அடிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எதுவும் முடிவாகாது, இன்னும் முடிவு ஆகலை, ஜஸ்ட்டு ஒரு பெண்டிங்கில் தான் இந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பஜாஜ் ஹோல்டிங் இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை.
பிரேக் அவுட் நடந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை, சாரி. ஓகே, பேங்க் நிஃப்டி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த பாயிண்ட்டில் வந்து ஏறியிருக்கான். ஸோ போன தடவை வந்துச்சு, ஸோ இந்த தடவை இங்கே தான் சப்போர்ட் எடுப்பான்னு எதிர்பார்த்தேன். ஸோ சப்போர்ட் எடுத்திருக்கான், ஆனால் இது வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30,980 வரைக்கும் போகிறதுக்கான ஆவரேஜ், அதாவது 50 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டில் டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வரதுக்கான, அதாவது ஒரு டெம்பரவரி அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஏன்னா என்னோட செகண்ட் ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும், அதாவது 100 days டச் பண்ணக்கூடாது. 100 days இப்போ கரண்டாக போயினது 29,613 போயின்னு இருக்குது. ஸோ அதை பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஒரு ரிவர்சல் கிடைக்கணும். ஸோ அந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட் ரிவர்சலில் பார்த்தேன். ஓகே, இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளார இறங்கிட்டான் அப்படின்னா, இந்த கேப் ஃபில்லிங்குள்ளே இறங்கிட்டானா, பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வந்து ஃபால். இந்த பாயிண்ட் தான் வந்து முக்கியமாக. இப்போ எப்படி நிஃப்டி வந்து கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறனோ அந்த மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம், அதாவது கரெக்டாக இதை டச் பண்ணிடுவோம். என்னோடய கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, இவன் பிரேக் அவுட் ஆனது கீழே வந்துட்டு இதை டச் பண்ணாமலே ரிவர்சல் ஆகணும். அப்படி இவன் கேப் ஃபில்லிங்குள்ளார் வந்துட்டானா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிடுவான். ஸோ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணானா கரண்டான இருக்க ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட், அதாவது ஒரு ட்ரெண்டுன்றது ஒரு தடவை எங்கே சப்போர்ட் எடுத்தோ இன்னொரு தடவை அங்கே தான் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த இதை படி பார்த்தீங்கன்னா எனக்கு 100 days ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிடச்சிருக்கு இந்த பாயிண்டில். ஸோ 100 days எனக்கு இந்த பாயிண்டில் ஃபஸ்ட் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் சப்போர்ட்டு 100 days தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய கான்செப்ட், 100 days தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னா 100 days பிரேக் அவுட் பண்ணி 200 டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் 200க்கு முன்னாடியே ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன் வரல, ஏன்னா டைம் பீரியட் இல்லை, அதனால் வரல. ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடி ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்னு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கேப்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது கேப் ஃபில்லிங், அதாவது உள்ளே வந்துட்டானா கண்டிப்பாக கேப் ஃபில் பண்ணியே ஆகணும், அதுதான் கான்செப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங்குள்ளே வந்துட்டானா இந்த 200 days டச் பண்ணுவாங்க. ஏன்னா 200 days ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்துருச்சு. ஸோ கேப் ஃபில்லிங் அப்படின்னு வந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் ஃபெயில்டு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உடஞ்சிருச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங்குள்ளே வராமல் ரிவர்ஸ் ஆனால் மட்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரிவர்சலிங்க்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னும் இந்த பேட்டர்னும் இந்த பேட்டர்னும், அதாவது 2 months ஒரு பேட்டர்ன் வந்து உடஞ்சிடும். ஸோ இந்த பேட்டர்னும் கிடைக்காது. ஸோ இந்த பேட்டர்ன் கிடைக்கல அப்படின்னா வேறு வழி கிடையாது, இதை பிரேக் அவுட் பண்ணால் இது தான் சப்போர்ட், அதாவது 27,500 தான் சப்போர்ட். அதோட நடுவில் இப்போதைக்கு எந்த சப்போர்ட்ஸுமே இல்லை. இப்போதைக்கு இதுதான் அடுத்த சப்போர்ட், லாங் ட்ரெண்டாக 27,500, அதாவது இப்போ 30,000 27,000, அதாவது நிஃப்டி கிராஷ். ஸோ அந்த கிராஷ்ன்றது இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய பாயிண்டில் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நான் செல்லிங் பக்கம் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அடிக்கும்போது பேங்க் நிஃப்டி அடிக்கவே இல்லை. காமிக்கிற பாருங்க, இது வந்து நிஃப்டி வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 135 points வந்து ஃபால், அதாவது இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கே இருந்திருக்கும், அங்கே இல்லை. ஆனால் நேற்று வந்து 262 points ஃபால், 800 points வந்து கிட்டத்தட்ட 800 points அபோவே வந்து 900 points கிட்ட ஃபால். ஸோ 185 இருக்கும்போது 800 points போனது, 150 240 இருக்கும்போது 800 points மூவ் ஆனது, 185 வரைக்கும் போச்சு. ஸோ அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபால் ஆகலை, சிம்பிள் லாஜிக் யோசிச்சு பாருங்க, அப்போ எதுவுமே ஏன் ஃபாலோ ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருந்துச்சு, மறுநாள் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, தேவையான அளவுக்கு இந்த பாயிண்ட்டில் எனக்கு சப்போர்ட் திருப்பியும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேவ் ட்ரெண்ட் இங்கே வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் பை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டும் என்கிட்ட இருக்குது இப்போத்திக்கு. ஓகே, வந்திருக்கு. இப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இங்கேருந்து ஒரு பெரிய புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நிஃப்டி கிராஷ், கண்டிப்பாக நிஃப்டி கிராஷ். ஸோ நிஃப்டி கிராஷ் ஆகணும், நிஃப்டி கிராஷ் ஆகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்தே ஆகணும், அதாவது 4 hours ரேஞ்சுக்குள்ளார வந்தே ஆகணும். இதுக்குள்ளார வந்துருச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட்டே சொல்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,110, 30,110, அதாவது 30,100
அண்டர்ட பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி அதாவது பேங்க் நிஃப்டி கேப் ஃபில்லிங்குள்ளார மூவ் ஆகிடும். ஸோ கேப் ஃபில்லிங்குள்ளார மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்னா முன்னாடி இருந்த பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ முன்னாடி இருந்த பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த கேப் ஃபில்லிங் ப்ராசஸை முடிக்க ட்ரை பண்ணாலே உள்ள வந்தாலே கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்படி முடிக்க ட்ரை பண்ணாலே கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை உடஞ்சிடும். அப்படி கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் உடஞ்சிது அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கிரியேட் ஆன பேட்டர்ன்ஸ் உடஞ்சிடும். அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆன எந்த பேட்டர்ன்ஸுமே வேலிடிட்டி கிடையாது. ஸோ அப்படி வேலிடிட்டி இல்லாத போது என்ன பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹியூஜான ஃபால். ஸோ நிஃப்டி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல தான் இருக்கே தவிர இன்னமும் இந்த பாயிண்டில் நான் வந்து நிஃப்டி கிராஷ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இன்னும் வரலை. ஸோ இது ஜஸ்ட் என்னோட வந்து ஒரு வியூ மட்டுமே தவிர இது வந்து ஆக்சுவலாக இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் பை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இதுதான் என்னோட கான்செப்ட். அதனால தான் நான் நிஃப்டி கிராஷ் ஆகாதுன்னு சொல்கிறேன். இது இந்த ரீசனுக்காக தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக நிஃப்டி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் நிஃப்டி கிராஷ் ஆகாது. ஈவன் நிஃப்டி ரிவர்ஸ் அடிச்சு ஃபால் ஆனால் கூட பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது எந்த பாயிண்ட் இருக்குது அது கீழே ஃபால் ஆகிறதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லோவை டச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியில் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நிஃப்டியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேப் ஃபில்லிங் ஃபில் பண்ணு கேப் ஃபில்லிங் ஸ்டார்ட் முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ ஈவன் நாளைக்கே நிஃப்டி ஃபால் ஆகி 11,422 வந்தால் கூட பேங்க் நிஃப்டியில் தேவையான அளவுக்கு மொமெண்டம் இருக்குது, அதாவது தேவையான அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் தான் நம்மளுக்கு வந்துருக்கு, கீழே பிரேக் அவுட் பண்ணி போவோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா நிஃப்டி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் வந்து சப்போர்ட் கரெக்டாக காமிக்கல. ஸோ இது எப்படி இருக்கும் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு வரைகிறேன். இந்த பாயிண்ட் இப்படி தான் இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஓகே இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து நான் அதில் பார்த்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டேன், லாங் வியூவில் பார்த்துட்டேன், இது வந்து இன்னும் லோட் ஆகலை, அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான், இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துனா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,723 அந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கீழே வந்துட்டு திருப்பி சப்போர்ட் மேலே ஏறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது கூட பேங்க் நிஃப்டியால் பிரேக் அவுட் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பையும் வந்து அவன்கிட்ட ஈவன் 300 பாயிண்ட்ஸ் எபோவும் இருக்கு வந்து அவனுக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு, அதாவது கேப் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நம்மளால் வந்து ஜஸ்ட்டு ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர இதுதான் அக்யூரேட்டாக நடக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் நான் ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு மெர்ஜ் பண்ணி ட்ரை பண்ணின்னு இருக்கேன். சப்போஸ் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக்கிட்டுக்கிறேன். ஓகே இதுதான் இந்த கான்செப்ட்னால தான் நான் வந்து நிஃப்டியும் வந்து உடையாது அப்படின்ற சொன்னேன். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் இது இவங்களுக்கு தான், இன்ட்ராடே ப்ளே இன்ட்ராடே பண்ணுறவங்களும் சரி லாங் டைம் பண்ணுறதும் சரி இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது லாங் டைம் அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சும் மினிமம் இல்லை ஃபிப்னோச்சி இல்லை பைவட் பாயிண்ட்ஸ் இதையாச்சும் தெளிவாக உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹை அண்ட் லோக்கு எவ்வளோ எந்த பாயிண்டில் சப்போர்ட் இருக்குது எந்த பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்களோட மெத்தடில் சொல்லிடுறேன். இன்னொன்று மற்ற சொல்ல உங்களோட மெத்தடில் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ட்ரெண்டை பார்க்கணுன்ற சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும், லைன் வச்சுக்கணும். எப்பயுமே கேண்டில் வைக்கக்கூடாது. லாங் வியூ பார்க்குறோம் அப்படின்னா கேண்டில் என்றைக்குமே வந்து லாங் வியூவுக்கு உதவாது. இப்போ நான் கொண்டு வரேன், இப்போ என்ன ஆக்சுவலாக இது விட்டுருங்க, இவ்வளோ தூரம்லாம் போதும்ல 2010 இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கள் நிஃப்டி ஃபால் ஆகிடுச்சா? இல்லை, நிஃப்டி ஆக்சுவலாக ஃபால் ஆகவே இல்லை. இங்கே பாருங்க, முன்னாடியும் இதே மாதிரி தான் நடந்துச்சு ரிவர்சல், இந்த தடவையும் இதே மாதிரி தான் நடக்குது ரிவர்சல். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போச்சு, கீழே பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இந்த பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஃபிப்னோச்சி எடுக்குன்னா 61 இருக்கும், இல்லை 38 இல்லை 50ன்ற மேஜர் ரெட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை ஓடிச்சிச்சு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டில் அடுத்தது எங்கே சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிப்னோச்சியோ இல்லை பைவேட் பாயிண்ட்டோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுதா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளக்சுவேஷன். இங்கே பாருங்கள், ஓவராலாக ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆக்சுவலாக பிரேக் அவுட் எப்பயுமே ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலே போ அப்படியே கண்டினியூஸாக மேலே போகும்னு அர்த்தம் இல்லை, கீழே வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போவோம். ஏன்னா எல்லாரும் அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூஸாக பயங்கரமாக போயிடும்.
அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்ல எல்லாத்துமே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் மேலே போச்சு, கீழே இறங்கிச்சு, பிரேக் அவுட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, என்ன ஆகுது பாருங்கள், திருப்பி ரிட்ரேஸ் கொடுத்துட்டு திருப்பி பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் அடிச்சு அடித்த மாதிரி காமிச்சிட்டு பாருங்கள் டக்குன்னு பிரேக் அவுட் இந்த பாயிண்டில், அப்புறம் ரிவர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ இந்த பாயிண்டில் பாருங்கள் பெரிய பிரேக். ஸோ ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டை உடனே கொடுத்துட முடியாது, அதுதான் பிரச்சனை. ரீட்டைல் ட்ரேடர்ஸு, இன்ஸ்டியூஷன்ஸு, ப்ளஸ் வந்து பெரிய லெவல் ட்ரேடர்ஸ் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷன்ஸில் அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் அவங்க எல்லாருமே பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ போய்டும், அதுக்கப்புறம் செல் பண்ணணும்னு நினச்சின்னா எங்கேயோ இறங்கிடும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணால் தான் மார்க்கெட்டை ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். இல்லைனா பை அடிச்சா ஒரு பங்கம் ஓடினே இருக்கும், செல் அடிச்சா ஒரு பங்கம் ஓடினே இருக்கும். ஸோ அப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல ஸ்டேபிளாகணும், முதல்ல வந்து பையர் செல்லர்ஸை ஈக்குவல் பண்ணும், அப்புறம் தான் பை பண்ணுறவங்களே தெரியும். இப்போ பையர்ஸை விட செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா கீழே இறங்கினே போகும், ஒரு சேஜ் செல்லர்ஸ் ஃபுல்லாக காலியாடுவாங்க, அப்பயும் உங்களுக்கு பையர்ஸுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா அடுத்தடுத்து கேப் டவுன் ஊந்தினே இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டு கொண்டு போக முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்லேயே வச்சுன்னு இருக்காங்க. அப்போனா இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகணும், இவங்களோட அதாவது சைக்காலஜிக்கல் அந்த எஃபெக்டை முதல்ல வந்து குறைக்கணும். பாஸ்ட் பயங்கரமான பிரேக் அவுட் வந்து குறைச்சிட்டு ஓகே அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை அடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதான் ப்ரோ உண்மை, சீரியஸாக ஒன்று போனால் தான் அந்த இடத்துல இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது மாதிரி தெளிவாக தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை அங்கேருந்து ரிமூவ் பண்ணால் தான் இன்னொரு விஷயத்த அந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத பீப்புள்ஸ் வந்து உள்ளாத இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜஸ்ட் வந்து டெக்னிக்கலோ இல்லை நாலேஜ்ஃபுல் பர்சனாக எதுவுமே அப்படி சொல்ல வரல, அதாவது பையன் விட செல்லிங் தேவையில்லாத பீப்புள்ஸ். இது வந்து ஒரு ஒரு நியூஸோ இல்லை பேனிக் செல்லிங்கோ இருந்தால் அதில் வந்து முக்காசி பேர் தேவையில்லாத செல்லர்ஸாக இருப்பாங்க, டக்குன்னு கீழே இறங்குதா அந்த அடிச்சுட்டு டக்குன்னு எடுக்கிற மாதிரி எல்லாருமே. இல்லைனா வந்து ஒரு பயத்தில் இல்லை பேனிக் ஒரு ஒரு நியூஸ் கேட்டோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதையும் நாலேஜ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நியூஸோ ஒரு இதோ கேட்டு பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை அவுட் வெளியில் கொண்டு போகணும்னா தான் அந்த இடத்துல பையர்ஸை வெளில கொண்டு வரும், இல்லைன்னா அந்த பீப்புள்ஸே வந்து பார்த்திங்கன்னா பேனிக்கில் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களை ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வருவாங்க, கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று மற்றத்தையும் காலி பண்ணுறாங்க. நீங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் தெளிவாக யோசிங்க, நீங்கள் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸை பெருசாக எதிர்பார்க்காதீங்க, சின்ன ப்ராஃபிட்ஸில் எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ட்ரெண்டோடு டைரெக்ஷனில் கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுன்னா கீழே இறங்கினால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மேலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை எப்படி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங் வியூவாக ட்ரெண்டு பார்க்கணும், என்ன நடக்குது, மேலே போயிடுச்சு பிரேக் அவுட் ஆச்சு, ஸோ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இது இந்த இடத்துல வந்து சப்போஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா எந்த பாயிண்ட்டை தாண்டா ரியல் பிரேக் அவுட் நடக்கும், ஸோ முதல்ல அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெகட்டிவாகவே போகணுமே தவிர அது வரைக்கும் மார்க்கெட்டே ஈவன் பெருசாக ஃபால் ஆனால் ட்ரேட் பண்ணதை விட்டுருங்கன்ற ரெண்டு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், சாரி டே வைக்கிறேன், டே வச்சுட்டு ஜூம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இந்த 2 மாதத்தில் ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் நடந்திருக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 நாள். அதில் 40 நாள் நார்மலாக தான் போயின்னு இருக்கான், பையிங்க்கும் 4 நாள் எடுத்துங்க வேணாம், அதோட தூக்கிட்டுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது எங்கே போவாங்க, மேலே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 36 நாள் நார்மலாக தான் போயிருக்கான். இந்த 8 நாள் தான் நீங்கள் வந்து வேகமாக ட்ரேட் பண்ண போகிறீங்க, மற்ற மிச்சம் இருக்கக்கூடிய 36 நாள் சும்மா விட்டுருவீங்க இதுக்காக. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வருதுன்னா ஆக்சுவலாக ரியலாக இது ஃபால் தானா அப்படின்றது கொஞ்சம் யோசிங்க, ரியலாக இது ஃபால் இல்லை அப்படின்னா ஸோ எந்த பாயிண்ட்டில் வந்து ரிவர்சல் கொடுப்பான். ஸோ ஃபஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பையன் பற்றி வச்சுப்போம். அது வரைக்கும் இப்போ நெகட்டிவ் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஓகே அந்த பாயிண்ட் இருக்கா, ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போகணும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அந்த பாயிண்ட் வரைக்கும் கிட்ட வரைக்கும் போகிறது அது முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நான் ஃபஸ்ட்டு சேஃப் கார்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொண்டு போகிறேன் அப்படின்றதுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் உள்ளே வரணும், நார்மல் இதுக்கு நீங்கள் உள்ளே வரவே கூடாது. உங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பொசிஷனலுக்கு தான், ஒர்க்கிங் பீப்புள்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனலுக்கு தான் உங்கள் மைண்ட் செட் கொண்டு போகணும், அதுவும் பையிங்க்கு மட்டும்தான், செல்லிங்க்கு முடியாது. ஸோ பையிங்கோட மைண்ட் செட்டு தான், ஏன்னா செல்லிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பையிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப். பையிங்கில் ப்ராஃபிட் எடுக்குது, செல்லிங்கோட பையிங்கில் ப்ராஃபிட் எடுக்குது ரொம்ப டஃப். அதை வந்து இன்ட்ராடேயில் பண்ண முடியாது, பொசிஷன்ஸ் தான் அதிகமாக பண்ண முடியும். பொசிஷன்ஸில் ஈஸி, இன்ட்ராடேயில் கஷ்டம். அதே சமயம் இன்ட்ராடேயில் செல்லிங் ரொம்ப ஈஸி, ஆனால் பொசிஷன்ஸில் ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது இந்த 2 விஷயத்தில். ஸோ இந்த 2 விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ பையிங் அதுதான் உங்கள் கான்சன்ட்ரேஷன்,
ஸோ இப்போ சப்போர்ட்டில் பை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி சொல்கிறது, கீழே அடுத்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இப்போ செல்லிங்க்குன்னு சொல்லிட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைப்பீங்க, இப்போ சப்போர்ட் வேணும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பை எடுக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டால் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏற்கனவே வாங்கின இடம் சப்போர்ட் வேணும்னு ரெசிஸ்டன்ஸாக எப்பயுமே ஆக்ட் பண்ணாது. முதல்ல தெளிவாக கேட்டுங்க, ஒரு பையிங் வச்சுக்கிறீங்க, உதாரணத்துக்கு நான் இந்த பாயிண்டில் பை பண்ணுறேன், அங்கே காமிக்கிற பாருங்க. ஓகே சாரி, ஓகே உதாரணத்துக்கு நான் இந்த பாயிண்டில் பை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்டில் பை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பையிங் பாயிண்ட்டை தவிர இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்போ கீழே இறங்கி இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அகெயின் இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு தயவு செஞ்சு நினைக்கிறேன், இங்கே இல்லை இதுக்கு மேலே எப்பயுமே நீங்கள் எது அந்த பாயிண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், இந்த நடுவில் இருக்கக்கூடிய நீங்கள் பை பண்ண பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணாது. ஸோ இது பிரேக் அவுட்டாக கீழே போயிடுச்சு அப்படின்னா மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக செல் பண்ணுங்கள், சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இது கீழே வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், அதை முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பைவேட் பாயிண்ட்டு ஃபிப்னோச்சி வச்சுட்டு இல்லை கேன் ஸ்கொயர் இந்த எது யூஸ் பண்ணாலும் உங்களால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு விட கொஞ்சம் பிலோவோ கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க, வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷ்னல் ட்ரேடிங் அப்படின்றது கன்ஃபார்மாக ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும், அதை மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. உங்களோட கேஷை ஸ்ப்ளிட் பண்ண கற்றுங்க, ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஈவன 3,000 அப்படின்ற மாதிரி போடுங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ்ன்றது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணுன்றது கணக்கு கிடையாது, வேல்யூ அதாவது இதுக்கு 3,000 போட்டுருக்கீங்க, 1,000 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் 1,000 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அப்போ தான் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1:3, 1:5 அது உங்கள் இஷ்டம், அது நீங்கள், அதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அது உங்களோட மைண்ட் செட்டு உங்களோட நாலேஜ்னு அது எதுவுமே கேட்கணும். ஆனால் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இருக்கும், குவான்டிட்டியில் இல்லை வேல்யூஸில் இருக்கணும், அதேமாதிரி வந்து பாயிண்ட்ஸில் கிடையாது வேல்யூஸ், குவான்டிட்டியோ பாயிண்ட்ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு கணக்கே கிடையாது, வேல்யூஸ் இவ்வளோ தூரம் 3,000 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 3,000 தான் வைக்கணும் நீங்கள் ஸ்டாப் லாஸ். ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று பண்ணால் ஸ்டாப் லாஸ் கால் பண்ணுறோம், மூணாவது வந்து வச்சுன்னா ப்ராஃபிட் ஏற்றுரும், அது ரெண்டு ப்ராஃபிட் ஏற்றும், ஒரு ஸ்டாப் லாஸு ஒரு ஸ்டாப் ரெண்டுமே 1:1 வச்சாலே சொல்கிறேன். நீங்கள் 1:2 வச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்து ரெண்டு ஸ்டாப் லாஸ் இட்டானாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ப்ராஃபிட்ஸில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஒரு பொசிஷன் அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எப்பயுமே லாங் தான் பண்ணணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணணும், ஸ்டாக்ஸில் தான் பண்ணணும், ஆப்ஷன்ஸோ இல்லை ஃப்யூச்சர்ஸோ போக கூடாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வியூ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ தெரியும் பாருங்க, மார்க்கெட் ஒன்றும் இறங்கலாம், இன்னும் உடையவே இல்லை, மார்க்கெட் உடையலை, இன்னமும் அங்கே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபால் அவ்வளோதான், இன்னும் வெயிட் பண்ணுவோம், ரியாலிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ரியாலிட்டி நடந்துட்டு அப்புறம் பண்ணுவோம். ஓகே இல்லை, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எப்பயுமே வந்து பையிங் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸில் மட்டும்தான், அதாவது கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான், ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ போகக்கூடாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும், அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு லாஸு என்னை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வந்து லாஸை நீங்கள் எடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வைக்கும்போது தெரியும் உங்கள் ஸ்டாப் லாஸ் எதுன்னு, இல்லை அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வச்சுருக்கீங்க குத்துமைப்பா, அந்த பாயிண்ட்டுக்கும் கரண்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் போட்டுக்கிற குவான்டிட்டிக்கும் வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். உங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 போட்டுக்குவீங்க, 6,000 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அத்தனை குவான்டி அதாவது குவான்டிட்டி வெயிட்டாக போட்டு 6,000 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லது இன்ட்ராடேவில் எக்ஸ்போஷர் எடுத்து பண்ணுற நீங்கள் பொசிஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி அதிகமாக விழும். ஸோ அந்த மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இன்ட்ராடேவில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணாத ஒரு மிஸ்டேக்காக இருக்கும், ஏன்னா அது மிஸ்டேக்கு, தப்பாக பண்ணலை, நல்லா தெளிவாக கேட்டுங்க. நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு மிஸ்டேக்கு, அது வந்து நாளைக்கு தானாகவே சரியாயிடும். நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணால் சாரி டெய்லி ஒர்க் பண்ண தானாகவே சரியாயிடும். ஆனால் தப்புன்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல கிரீடு, அந்த இடத்துல தப்பாக குவான்டிட்டிஸை போட்டு அதிகமான குவான்டிட்டியே போடக்கூடாது. ஒரு லாஸ் உங்களை என்றைக்கு அஃபெக்ட் பண்ணலையோ அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும், இல்லை அந்த லாஸை ரெக்கவரி பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் ஒரு லாஸ் ஒரு ரெக்கவரி, ஒரு லாஸ் ஒரு ரெக்கவரி, கடைசி வரைக்கும் போயிடுவீங்க.
கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியாது. உங்களோட லாஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போனா எவ்வளோ லாஸ் வச்சா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. உங்களால் 500 ரூபா வச்சா தான், ஏன்னா 500 ரூபா வந்து லாஸ் வச்சா எனக்கு அஃபெக்ட் ஆகாது, இல்லை 100 ரூபா வந்து அஃபெக்ட் ஆகாது, இல்லை 50 ரூபா வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த 50 ரூபாய்க்கு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களால் ட்ரேடிங் கடைசி வரைக்கும், நான் சொல்லத்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சின்ன குவான்டிட்டியாக இருக்கும். சின்ன எந்த ஒரு பில்லியனரோ இல்லை மில்லியனரோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனோ உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்கள் பாஸோ இல்லை அவரோட மொத்தமாக இது பண்ணுறவங்க எல்லாருமே கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஆளுங்கனாலுமே சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அவங்க என்றைக்குமே மாதத்துக்கு வந்து 10% இல்லை 20% ப்ராஃபிட் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணால் ப்ராஃபிட்ஸ் வரும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக போட்டாங்கன்னா சின்ன ப்ராஃபிட்ஸே பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டு பெருசாக எதிர்ப்பாங்க, அவங்க பெருசாக போட்டு சின்னதாக எதிர்பார்ப்பாங்க. அதே தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதே தான் சின்னதாக போட்டு பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. பெருசாக போட்டு சின்னதாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வளர வளர அது தானாக பெருசாகிடும். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, மணி மட்டும் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ. என்கிட்ட காசு இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஏமாந்துருவீங்க. இப்போது இந்த பாயிண்டில் நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்கன்னே இருக்கட்டும், பயங்கரமாக பண்ணுறீங்க, உங்களை யாரோ வச்சுங்க வச்சு பயங்கரமாக பண்ணுறீங்க, அவர் பயங்கர அனாலிஸ்டாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி அவர் போயிடுவார். ஏன்னா அவரோட ரியாலிட்டி என்னென்னு அவருக்கு தெரிஞ்சிடும், அவரோட கெப்பாசிட்டி என்னென்னு ஒன்று தெரிஞ்சிடும், அவங்களால அவரை அஃபோர்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மணி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் தராது. நாலேஜ் என்றைக்குமே மணி கீழே இருக்கவே இருக்காது, மணிக்கு மேலே தான் இருக்கும் நாலேஜ். ஸோ மணின்றது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன். ஸோ நாலேஜ் தருங்க, மணி பின்னால் எங்கே இருந்தாச்சும் ஓடியாந்துடும். ஸோ ஃபஸ்ட் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். வித்தின் ஃபியூ இயர்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்க, பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்க. அந்த ஃபியூ இயர்ஸ் வந்து உங்களோட க்ரீடையும் உங்களோட அந்த ஸ்டேபிலிட்டியும் வந்து டெஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லீவாக இருந்துங்க, 1 வருஷம் நீங்கள் கரெக்டானு, 1 நாள் ஃபெயில் ஆகிட்டாலும் ஃபெயில் ஆனது தான், அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1 வருஷம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு 1 நாள் போனாலும் ஃபெயில் ஆனது தான், அந்த கண்டினியூட்டி 1 வருஷத்தான கண்டினியூட்டி அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் பெருசாக எய்ம் பண்ணும்போது கரெக்டான டைம் பீரியடு, கரெக்டான வந்து உங்களோட மைண்ட் செட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னு பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் வரும். ஓகே ப்ரோ, இது போதும் நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, டவுட்ஸ் என்னாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வில்லேஜ் ஸ்டடி சேனலுக்கு வாங்க, அங்கே என் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரோஸ்.